गुड इवनिंग, दिस इज 5 PM लाइव। ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு நாம சந்திக்கிறோம். உங்களுடைய கேள்விகள் எனக்கு தெரிந்த பதில்கள். அதை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், இன்னைக்கு வந்து செவிலியர்கள், மருத்துவ துறையின் செவிலியர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த 5 PM லைவ்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு பாராட்டுதலை வந்து கொடுத்துடலாம். இங்க வந்து யாரெல்லாம் செவிலியர் துறை சார்ந்த மனிதர்கள் இருக்கீங்களோ அவங்க எல்லோருக்குமே ஒரு முன்களப் பணியாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா மருத்துவத்துறையில. ஸோ அவங்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு பாராட்டை நாம வந்து சொல்லிடுவோம். நம்ம சர்க்கிளில் ஐ திங்க் சுதா செல்லப்பா அப்படின்னு நினைக்கிறேன். சிஸ்டர் வேற யாரும் இருக்காங்களா? அவங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். ஸோ செவிலியர் தின வாழ்த்துக்கள் டு சுதா செல்லப்பா. இன்னும் யாரும் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிடலாம். இன்னும் வேற யாரும் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு சுதா செல்லப்பா அவங்க தான். செவிலியர் துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட்ல நமக்கு தேவையானவற்றை வந்து ஃப்ரண்ட்ல இருந்து செய்து கொடுக்கிற, அதாவது இப்போ வீட்டில இருந்து COVID-19 நாம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா அங்கே மருத்துவர் வந்து அது சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிறாங்க. இப்போ சரவணகுமார் வரதராஜன் சார் அவரும் இதில் வர்றார். ஓகே, ரெண்டு பேருக்குமே. ஆனா வீட்டுல இருந்து நம்ம போனதுக்கு அப்புறம் மருத்துவர் அவர் வேலையை பாக்குறாரு. வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பாத்துக்கிற மாதிரி, நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம பாத்துக்கிற மாதிரி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை பாத்துக்கிற மாதிரி மருத்துவமனையில நம்மளை பாத்துக்கிறதுக்கான முக்கியமான பணியை ஆற்றுறது வந்து செவிலியர்கள். ஸோ அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். அப்புறம் தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு ரிலேட்டடா அழகா இன்னைக்கு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. You have answered for so many challenges. There is one new challenge that is cropping up, which should become much bigger than the current one. That is the frontline warriors are completely getting exhausted, working for 18 to 20 hours a day, 7 days a week without a break. They are also psychologically drained. Their family started telling, we need you first for us, then for the society. Doctors, even though there are passionate, are still inclined towards their family. What would be your answer to them and their family so that they keep up their spirit? See, எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து COVID-19 இன்ஃபெக்டட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு பயம் வந்துடுது. பெரும்பாலானவங்களுக்கு அந்த பயம் வந்து தேவையில்லாதது, பட் ஸ்டில் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இந்த செவிலியர்கள், மருத்துவர்கள் இவங்களை யோசிச்சு பாருங்களேன். தினம் தினம் அவங்க போயிட்டு வராங்க, தினம் தினம் அவங்க வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து காஷியஸாக இருக்காங்க, ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்கன்னாலும் அவங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு முறை அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வந்தாலும்
வந்த பின்பும் எப்படி இருக்காரோ என்ன சூழ்நிலையோ அப்படின்ற அந்த பார்வை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நிச்சயமாக ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவுறோம், சொசைட்டிக்கு பண்ணுறோம், மருத்துவர்கள் சொசைட்டிக்கு பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எங்களுக்கு நீங்கள் தேவை, மற்றவர்களுக்கு உதவுறதுன்றது அப்புறமா இருக்கட்டும் எங்களுக்கு முதல்ல தேவை அப்படின்ற அந்த ஒரு பார்வை வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள எப்படி நாம் வந்து அவங்கள வந்து எனர்ஜைஸ்டாக வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் கேள்வி. நம்ம என்ன பண்ண முடியும், ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி. என்ன பொறுத்தளவு உங்களுக்கு தெரிந்த சர்க்கிளில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த அத்தனை பணியாளர்களும், அங்கேயும் வந்து ஹவுஸ்கீப்பிங் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த இந்த இதே பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அத்தனை மருத்துவத்துறை சார்ந்த அத்தனை பணியாளர்களுக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவோமா, ஒரு நமக்கு தெரிந்த மனிதர்கள் அப்படின்னு இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு கால் பண்ணி முடியும்னா, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்களான்னு தெரியல, முடிந்தால் கால், இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ, ஒரு மெசேஜ், அவங்களுடைய பணி எவ்வளவு முக்கியமானது இந்த சமுதாயத்துக்கு அப்படின்றத உளமாற மனதிலிருந்து எழுதி அனுப்ப முடியுமா. ஏன்னா அதுதான் வந்து அந்த மாதிரி அவங்க அதை படிக்கும் பொழுது தான், அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்கிறது மிகச்சிறந்த விஷயம்னு தெரியும், அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் அது வந்து அவங்க பண்ணிட்டுருக்கிறது சமூகத்தில் இன்றைக்கி எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரியும். ஆனாலுமே அன்னோன் பீப்புள்கிட்டருந்து அல்லது அன்னோன் சர்க்கிள்லேருந்து இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் வந்து ஒரு ஆடியோவாகவோ அல்லது ஒரு மெசேஜாகவோ அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி சார்ந்தும், குறிப்பாக அந்த ஆடியோவில் அந்த மெசேஜில் ஃபேமிலி இதை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற மாதிரியான, ஃபேமிலியோடு இதை உட்காந்து கேட்கணும் சார் நீங்கள் அப்படின்றது ப்ரீஃபிக்ஸாக இருக்கலாம். இந்த ஆடியோ வந்து மொத்தமாக உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து அதை வந்து பண்ணலாம். ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான கேள்வி இது. ஸோ செய்யலாமாத கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டிருந்தும் எதிர்பார்க்குறேன். யா நிச்சயம் செய்வோம் ஜெய். யா பசுபதி ஷோர். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில், இதுக்காக வெளியில் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து கமலா மாமி சொல்லியிருக்காங்கல்ல, மருத்துவத்துறை சார்ந்த அனைவரையும் பாராட்டி வாழ்த்துகிறேன், நீங்கள் கடவுளுக்கு சமம். இதை வந்து ஒரு ஆடியோவில் அல்லது இந்த மெசேஜையே ஒரு வாட்ஸ்அப்பில் அவங்க குடும்பத்துக்குமான மெசேஜா அல்லது ஆடியோ, ஆடியோ உட் பி பர்ஃபெக்ட், ஆடியோ உட் பி பர்ஃபெக்ட். நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களுக்கு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஒரு ஆடியோ போட முடியாதா, ஒரு சின்ன அழகான ஒரு ஆடியோ, இது மொத்தமாக உங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு நீங்கள் போடும் பொழுது அது போய் சேரும் பொழுது மேபி அவங்க கொடுக்குற பதில்களை, அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதை நீங்கள் நாளைக்கு இங்கே ஷேர் பண்ணலாம், இல்லை என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நாளைய நிகழ்வில் அதை நாம் வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் அஸ் வில் டூ. நிச்சயமாக 5 PM ஃபேமிலி அதற்கான நன்றி கடனோடு இருக்கும், நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அது முதல் கேள்விக்கான பதில். இந்த கேள்வி பதில் நிகழ்வு, இதை கூட இது வந்து ஒரு இந்த கோவிட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், இதுக்குள்ளேயே போகுதே சார், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிப்பக்கம்லாம் இது இந்த கேள்வி பதில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற சில ஃபீட்பேக் எனக்கு வந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே நீங்கள் கேட்குற கேள்விகள், அதுவும் ஃபேமிலி ரிலேட்டட், கோவிட் ரிலேட்டட், மனம் சார்ந்து, தொழில் சார்ந்து, ஃபினான்ஸ் சார்ந்து, இந்த கேள்விகளுக்கு வந்து நிறைய எனக்கு மெசஞ்சரில் பதில்கள் எப்படி வருதுன்னா, இந்த கேள்வியை தான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், யாரோ கேட்டிருக்காங்க, அதனால் எனக்கான பதில் கிடச்சிருச்சு, ரொம்ப நன்றி. அந்த கேள்வி கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்படியான பதில்கள் எனக்கு வந்தாலுமே கூட ஒரு சில ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா,
இன்னும் வேறு சார்ந்த கேள்விகளும் நம்ம கேட்கலாமே சார், பேசலாமே அப்படின்றது வந்தது. உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானே வந்து கேள்விகளை எழுதி நானே வந்து பதில் சொல்ல முடியும். ஆனால் அது அல்ல நோக்கம். நோக்கம் என்னென்னா, நம்ம மனதில் இந்த மாதிரியான தருணங்களில் என்ன கேள்விகள் எழுகிறதோ அதை வந்து நீங்கள் எனக்கு கேள்வி அனுப்பலாம். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் நடக்கிற நிகழ்வுகள், பார்க்கிற சம்பவங்கள், கேட்கிற சம்பவங்கள், நியூஸில் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே எழுகிற கேள்விகள், அது வந்து அரசியல் சார்ந்திருக்கலாம், இல்லை வாட் எவர், நமக்குள்ள சில கேள்விகள் எழும் இல்லையா, அதை பரிமாறிக்கிறது தான் இந்த நிகழ்வனுடைய நோக்கம். ஸோ அது மாதிரி உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் அனுப்பலாம். ஃபைன். அடுத்த கேள்வி வந்து, கனவுகள் நமது நிறைவேறாத ஆசைகளின் பிம்பங்கள் என ஒரு பார்வை எனக்குண்டு. உங்களை பொறுத்த மட்டில் கனவு என்பது என்ன? கனவுகளுக்கும் கற்பனைக்குமான வித்தியாசம் என்ன? குட் க்வெஸ்சன், எக்ஸலண்ட் க்வெஸ்சன். கனவுகள் அப்படின்றது, இப்போ தூக்கம் பற்றி கீர்த்தி வந்து நெமுருன்னு ஒரு கோர்ஸ் பண்றாங்க. அந்த கோர்ஸில் வந்து நான் கனவுகளை பற்றி நான் அதில் ஒரு செஷன் எடுக்கிறேன். அப்போ அதில் வந்து கனவுகளை பற்றி நான் பேசுகிற ஒரு சூழ்நிலை வருது அதில். அப்போ அதில் அது சம்மந்தமாக படிக்கும் பொழுது கனவுகள் அப்படின்றது எங்கே வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள, இல்லை அதிகபட்சம் 2 வாரத்துக்குள் உங்களுக்கு நடந்த சம்பவங்கள், உங்களுக்கு வந்து ரெகுலர் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து வித்தியாசமாக கனவு கண்டு பயந்து எந்திரிச்சு ஐயோ ஏதோ என்னமோ அப்படின்றவங்கெல்லாம் யோசிப்பீங்க. அதுக்கு இந்த பதில் வந்து நிச்சயமாக ஒரு ஒரு உபயோகமாக இருக்கக்கூடும் நான் நம்புகிறேன். ஒரு ஒரு வாரம் அல்லது 2 வார வாழ்க்கை, நான் நீண்ட கால வாழ்க்கைக்கு போல ஒரு வாரம் அல்லது 2 வார வாழ்க்கை, ஷார்ட் மெமரியில் இந்த வாழ்க்கைக்குள்ள நடக்கிற சம்பவங்கள், அதில் நாம் சில நேரங்களில் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவோம். நாம் செஞ்சது சரி, நம்ம நினச்சது சரி, நம்மளை பாராட்டுறாங்க, அப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம். சில நேரங்களில் நாம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ நமக்கு இப்படி நடந்ததே, நம்மளை இப்படி கேட்டாங்களே, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே, நம்மளை மதிக்கலையே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குள்ள நடக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் நாம் சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சில இடங்களில் நாம் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவோம். இந்த இரண்டும் சார்ந்த தொகுப்பு. இது மாதிரி நமக்கு சில ஆசைகள் உண்டு, நிறைவேறின ஆசைகள் உண்டு, நிறைவேறாத ஆசைகள் உண்டு, நிறைவேறிய நிறைவேறாத ஆசைகள் உண்டு நமக்கு. இப்போ இந்த கனவுகள் அப்படின்றது இது எல்லாவற்றினுடைய தொகுப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சுப்பீரியராக ஃபீல் பண்ண, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண, உங்கள் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு, நீங்கள் நினச்சது நடக்கலை, ஒரு எதிர்பாராத பொருளாதார இழப்பு, ஒரு எதிர்பாராத பொருளாதார பெனிஃபிட், நீங்கள் நினச்சே பார்க்கல, ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கி போடுறீங்க, அது நீங்கள் நினச்சே பார்க்கல, அது பார்த்தா அதனுடைய ப்ரைஸ்லாம் எங்கேயோ இருக்குது, திடீர்னு ஏறி போயிடுது. ஸோ அன்னைக்கு இரவு உங்களுக்கான கனவு அப்படின்றது, அல்லது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கான கனவு அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பர் ரிலேட்டடாக, அதாவது பாசிட்டிவாக நீங்கள் ஏதோ பெரிய விஷயங்களை செய்கிற மாதிரியும், அதே மாதிரி ரிவர்ஸில் நடக்கும் பொழுது அதற்கான கனவுகள் வந்து விரக்தியோட, வன்முறையோட, இல்லை எதிர்பாராத, நம்ம நினச்சி பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறதாகவும், இப்படித்தான் வந்து கனவுகள் இருக்கிறதா படிக்கிறோம். அது கனவுகளை பற்றி இன்னொரு சுவையான தகவலும் உண்டு. ஆரம்ப காலத்தில் வந்து கனவுகள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்ததாகவும், நம்ம கலர் டிவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ கனவுகள் வந்து கலரில் வர்றதாகவும், வண்ணங்களில் வர்றதாகவும், ஒரு இதெல்லாமே செய்தி தான், இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. கனவை பற்றி இன்னமுமே நிறைய கேள்விக்குறிகள் உண்டு. நான் படித்த வகையில், எனக்கு தெரிந்த வகையில் இந்த விவரங்களை சொல்கிறேன். அடுத்த கேள்வி வந்து, கனவுகளுக்கும் கற்பனைகளுக்குமான வித்தியாசம் என்ன? கனவு அன்கான்ஷியஸ், சம்மன் கேன் டைப், ட்ரீம் இஸ் அன் அன்கான்ஷியஸ் ப்ராசஸ். கற்பனை அதாவது இமேஜினேஷன் இஸ் அ கான்ஷியஸ் ப்ராசஸ். ஸோ ட்ரீம் இஸ் அன் அன்கான்ஷியஸ் ப்ராசஸ்,
இமேஜினேஷன் இஸ் அ கான்ஷியஸ் ப்ராசஸ். கனவுன்றது நமக்கு நம்மை அறியாது நம்ம தூங்கும் பொழுது வருகின்ற ஒரு ஒரு காட்சி ஊடகம். ஆனால் கற்பனைன்றது இமேஜினேஷன்றது கான்ஷியஸாக நாம் எஃபர்ட் போடுறோம், அதுக்கு கான்ஷியஸாக நாம் எடுக்கிற ஒரு ஆக்ஷன். ஸோ அதுதான் வந்து கனவுகளுக்கும் யா கனவுகளுக்கும் கற்பனைகளுக்குமான அந்த பதில். அடுத்த ஒரு கேள்வி வந்து இன்னமும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. இது இது சம்மந்தமாக நாம் கொஞ்சம் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கனவு வராது. கனவை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நமக்கு பத்தலை அல்லது திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க. சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கனவு வராது. உங்களுடைய மெமரிஸில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதனுடைய எக்ஸாஜரேஷன் அல்லது ஷார்ட் ஹேண்டு வெர்ஷன் அதுதான் வந்து கனவு. உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனுடைய எக்ஸாஜரேஷன். அதாவது நீங்கள் வந்து லோக்கலில் ஒரு ட்ரெக்கிங் போயிருப்பீங்க, ஒரு ஒரு ட்ரெக்கிங்கை வந்து லோக்கலில் இப்போ ஏற்காடில் ஒரு ஏற்காடு மலையில் ட்ரெக்கிங் வந்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் கனவுல பார்த்தீங்கன்னா இமயமலையில் ட்ரெக்கிங் போயிட்டுருப்பீங்க, அல்லது இமயமலையில் ட்ரெக்கிங் முடிச்சிருப்பீங்க, கனவுல பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க ஒரு 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 பாலத்தில் ஏறிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆல்ட்ரேஷனோடு தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக நம்முடைய அதாவது நம்முடைய நினைவு குறிப்புகள் அதில் அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாவோ அதனுடைய ரெஃபரன்ஸாவோ தான் கனவுகள் வருது அப்படின்னு நான் படிக்கிறேன். ஸோ அதனால் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் கனவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யா யா சுதா செல்லப்பா சிஸ்டர், உங்களுக்கு இங்கே எல்லோரும் செவிலியர் தின வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு தடவை எல்லோரும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். அப்புறம் நான் இங்கே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை நம்ம ஃபேமிலிக்கு வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்னா, மருத்துவம் சார்ந்த அனைத்து பணியாளர்கள் மருத்துவர்கள்லேருந்து கடைசியாக அந்த செக்யூரிட்டி வர அனைத்து பணியாளர்களுக்கும் நம்ம சர்க்கிளில் இருக்கிற அனைத்து பணியாளர்களுக்கும் நம்மால் முடிந்த ஒரு மெசேஜோ ஒரு ஆடியோவோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி அவங்க செய்கிற பணி வந்து எவ்வளவு முக்கியமான பணி அப்படின்றத போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி எல்லாரும் அதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக ஆடியோவாக இருக்கிறது பெட்டர். குறிப்பாக அந்த ஆடியோ மொத்த ஃபேமிலிக்குமான ஆடியோவாக இருக்கணும். நீங்கள் அந்த ஆடியோஸ் அனுப்புகிறப்போ நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த ஆடியோனுடைய ஒரு காப்பி எனக்கும் அனுப்புங்க. ஏன்னா நாளைக்கு நான் இங்கே அதை நம்ம நம்ம குழுவில் இங்கே 5 PM லைவில் பேசும் பொழுது அதை அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ வாழ்த்துக்கள் சுதா செல்லப்பா சிஸ்டர். ஓகே, அடுத்த கேள்விக்கு நாம் போவோம். யார் கோவிட் டெஸ்ட் எடுத்தாலும் பாசிட்டிவாக வருதாமே அப்படின்னு நினைத்து கொண்டு சிம்டம்ஸ் வந்தாலும் கூலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? மிக மிக முக்கியமான கேள்வி. இன்னும் வந்து நிறைய பேர் கோவிட் டெஸ்ட்டுக்கு போகலைன்றது அந்த மாதிரியான மனிதர்களுக்கான ஒரு கேள்வி. இந்த இந்த கேள்விக்கான பதிலை இப்போ நாம் சொல்லணும். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி முடிங்க. செவிலியர் தின வாழ்த்துக்கள் சுதா செல்லப்பா சிஸ்டர் சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நான் இதை சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ ஃபியர் இன்சைட் ஃபார் லைஃப். யா யார் கோவிட் டெஸ்ட் எடுத்தாலும் பாசிட்டிவாக வருதாமே, இது வந்து முதல் கேள்வி. முதல்ல இந்த கேள்வியை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். யார் கோவிட் டெஸ்ட் எடுத்தாலும் பாசிட்டிவாக வருதாமே அப்படின்னா, இப்போ நீங்கள் போன முறை போன வருடம் இதே மாதிரி COVID-19 இருந்த பொழுது இதே லைவ்லேயே நான் பேசியிருக்கேன், COVID-19ன்றது எல்லாருக்கும் வரும், வராமல் இருந்தால் சந்தோஷப்பட்டுருக்கேன், ஆனால் எல்லாருக்கும் வரும். அது வைரஸ் அப்படின்னும் போது அதற்கான பரவல் வந்து எல்லாருக்கும் சாத்தியமானது. அப்படியெல்லாம் நாம் வந்து மனிதர்கள்ன்றவங்க எப்பவுமே பின்னி பிணைந்தவர்கள். இப்போ நீங்கள் லாக்டவுன் போட்டாலும் சில விஷயங்களுக்கு நம்ம போய்த்தான் வர வேண்டியிருக்கு.
நமக்குன்னு சில துக்கங்கள் இருக்குது, நமக்குன்னு சில சந்தோஷங்கள் இருக்குது, நமக்குன்னு கோவில் சார்ந்த நிகழ்வுகள் இருக்குது, நமக்குன்னு வந்து சில தேவையான நிகழ்வுகள் தினசரி நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு முறை போயிட்டு வரும்போது கூட இது நம்மோடு அந்த இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். ஸோ போன வருடமே நான் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தேன், இது கண்டிப்பாக அனைவருக்குமான ஒரு பரவலாக இது சாத்தியப்படும், நடந்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ யார் கோவிட் டெஸ்ட் எடுத்தாலும் பாசிட்டிவாக வருதாமே அப்படின்னு சொன்னால், ரொம்ப யதார்த்தமான ஒரு பார்வை என்னென்னா, அது எல்லா பக்கமும் பரவிடுச்சு அப்படின்றது தான் யதார்த்தம். ஸோ ரியாலிட்டி, அது யார் எடுத்தாலும் வருதா பாசிட்டிவாக வருதான்றது வந்து வேறு, அந்த கேள்விக்கு இன்னொரு பதில் இருக்குது. அப்படி இருக்காது, எது பாசிட்டிவோ அதை தான் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, எது நெகட்டிவோ அதை தான் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் வருதாமே அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தளவு இந்த பரவல் வந்து இப்போது பெருமளவு வந்துருச்சு. இப்போ அக்கம் பக்கத்தில், முகநூலில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் கேள்விப்படுறோம், இவர் ரொம்ப பக்கத்தில் இருந்தவர், இவருக்கு வந்திருக்கு, அவருக்கு வந்திருக்குன்னா இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் வெரி வெல். ஸோ அதனால் இப்போ யார் எடுத்தாலும் பாசிட்டிவாக வருதுன்றது ஒன்றும் தவறான செய்தி இல்லை. இட்ஸ் முதல்ல டெஸ்ட் எடுக்கிறதுன்றதே ப்ரோஆக்டிவ் விஷயம், நமக்கு இருக்கா இல்லையான்னு முதல்லையே பார்த்துக்கிறது. ஸோ இட்ஸ் அ ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன். அதனால் அப்படி வருது அப்படின்றது நமக்கு மிக மிக நல்ல விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும். ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிம்டம்ஸ் இருந்தாலும் போய் டெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. இது வந்து என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து வீட்டில் டிவி வாங்கிட்டீங்க, இந்த டிவி வாங்கிட்டு அந்த டிவியை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு, அது ஒரு லேட்டஸ்ட் டிவின்னு வச்சுங்க, புது சாஃப்ட்வேர், புது மாடலில் வருது, அதை வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு அந்த டிவியை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு மேனுவல் வருது, அந்த மேனுவலில் படிக்காமல் உட்காந்துருந்து அந்த டிவி அப்படியே புதுசாக வச்சுருக்கிறது. அப்புறம் அந்த மேனுவலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னென்னா, இது வந்து பவரில் இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு மேனுவலில் இருக்குது. நம்ம அதை வந்து பார்க்காம கனெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் டிவிக்கு? இட்ஸ் கெட் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் இட்ஸ் அந்த மேனுவலை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். அப்போ நமக்கு சிம்டம்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ப்ரீ மேனுவல். நமக்கு வந்து இந்த இப்போது ஸ்மெல் தெரியலை, தலைவலிக்குது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்பொழுது நமக்கு அது ஒரு ப்ரீ மேனுவல், பிஹேவியர் மேனுவல், அது நமக்கு முதல்லையே வந்துடுது அது. அப்போ அந்த மாதிரி வருது அப்படின்னும் போது நாம் அதை வந்து சரியாக எடுத்துட்டு உடனே போய் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமானது. அதை வந்து நான் வந்து போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அடணும். ஏன்னா உயிர் இருக்கிறவரை நாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கோம். உயிர் போனதுக்கப்புறம் முதல்லையே போய் பண்ணியிருக்கலாம், முதல்லையே பார்த்துருந்துருக்கலாம், முதல்லையே பார்த்துருந்தா காப்பாற்றி இருந்திருக்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதிலே கிடையாது. ஏன்னா உயிர் இருந்தால் என்ன வேணால் பேசிக்கலாம், எப்பா முதல்லே வர்றது இல்லையா நீ அப்படின்னு கேட்டுக்கலாம். பட் உயிர் போயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து முதல்லையே வந்திருக்கலாம், முதல்லையே காப்பாற்று, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம், இதெல்லாம் ஆகப்போதா? ஸோ அதனால் கொஞ்சம் அதை நம்ம தான் வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இங்கே வந்து கோவிட் வந்து குணமாகும் போது மனம் முகர இயலவில்லை, மூளை நரம்புகளை, இதெல்லாம் வந்து எனக்கு என்னை பொறுத்தளவு அப்படிலாம் இல்லை. நான் லாஸ்ட் இயர் உங்கள் முன்னாடி தான் COVID-19 இன்ஃபெக்டுன்றதை அனௌன்ஸ் பண்ணேன், 14 days வந்து நான் தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வர எனக்கு ஐ டோன்ட் சி எனி இஷ்யூஸ் வித் மை செல்ஃப். இனிஷியலாக அந்த ஒரு சின்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தது உண்மைதான், பட் அதெல்லாம் வந்து அந்த ஒன்ஸ் நாம் அந்த தனிமைப்படுத்துறதுன்னு நடந்தவுடனே அது வந்து ரொம்ப சிறப்பாக மீண்டும் எப்படி இருக்கமோ அது போலவே இன்னும் சிறப்பாக மாறிடும். ஸோ அதனால் எனக்கு அப்படியெல்லாம் தெரியலை. சுதா செல்லப்பா சிஸ்டர் இங்கே இருக்காங்க, ஐ திங்க் ஷீ வில் பி த ரைட் பர்சன் டு ஆன்சர் ஆன் திஸ் லிட்டில் மோர்.
இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த கேள்வி நம்ம வீடுகளில் இப்போ பரவலாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம்னு எனக்கு தோணுது. When parents are COVID positive, ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோம். When parents are COVID positive and kid, especially toddler, is negative. இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கோவிட் பாசிட்டிவ், குழந்தைக்கு வந்து நெகட்டிவ். த மென்டல் சப்போர்ட் ஃபார் த சைல்டு ஆஸ் வெல் அஸ் ஃபார் த பேரண்ட் இஸ் நெசசரி. ஹவு கேன் தே கம்யூனிகேட் வித் த சைல்டு? கம்யூனிகேட் வித் த சைல்டு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். அதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷனை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். டெப்த் என்ன? அப்பாவுக்கும் கோவிட் பாசிட்டிவ், அம்மாவுக்கும் கோவிட் பாசிட்டிவ், குழந்தைக்கு நெகட்டிவ். அப்போ இவங்க தொடர்பில் இருக்க முடியாது, தனிமைப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தைகிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறது, இதுதான் வந்து கேள்வி. என்ன பொறுத்தளவு குழந்தைகளுக்கு வந்து கோவிட்னா என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்றத புரிந்து கொள்கிற வயது உள்ள குழந்தைகள், பாசிபிளி ஒரு எனக்கு தெரில 8, 9, 10 அந்த மாதிரி, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் இருக்கிறப்போ இதை வந்து நாம் அழகாக கொஞ்சம் சொல்லலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பிடித்த, இந்த ஃபேமிலியில் பிடித்த மெம்பர்ஸ்னு நிச்சயமாக இருப்பாங்க. வேறு பக்கத்தில் பிடித்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கோவிட் டெஸ்ட் எடுத்து அவங்களும் நெகட்டிவாக இருக்காங்களான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைக்கு நெகட்டிவ், ஸோ அவங்களுக்கும் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம குழந்தைய அவங்கள்ட்ட விட்டுட்டு நாம் வந்து இந்த தனிமைப்படுத்திக்கிறதோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ அந்த விஷயத்தை பண்ணுறது தான் சிறப்பாக இருக்க முடியும். புரிந்து கொள்கிற குழந்தைகள்னா எஸ் கம்யூனிகேட் பண்ணலாம், இப்படி இப்படி சூழ்நிலை, இப்படி இப்படி இருக்குது, அம்மாவும் அப்பாவும் இப்படி தனிமைப்படுத்திக்கணும், நீ வந்து தொடக்கூடாது, தொட்டால் உனக்கும் வரும், வந்தால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்றத சும்மா இப்போ ரொம்ப டீப்பாக சொல்லாமல் ஒரு ஓவராலாக சொல்லலாம். அதை புரிந்து கொள்கிற லெவலுக்கு இல்லை அப்படின்னு இருந்தால் அப்போ வந்து நாம் அதை தவிர்த்துட்டு அடுத்த சிந்தனையை நோக்கி யாருக்கு நாம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி போகிறது தான் சரியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த யாருக்கிட்ட நாம் கொடுக்குறோமோ அவங்களும் நெகட்டிவாக கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்து கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் கவனிக்கும் போது பேசாமல் எவ்வளவுக்கு எவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது. இப்போது ஒரு எனக்கு ஒரு செய்தி, மும்பையிலேருந்து என்னுடைய தொடர்பில் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு செய்தி, கணவன் மனைவி குழந்தை அண்ணன் தம்பி, அதாவது அந்த ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி, இப்படி ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவி குழந்தை ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி இப்படி ஒரு ஃபேமிலி. 2 வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து கோவிட்ல இறந்து போறார், போன வாரம் தம்பி இறந்து போறார், 2 நாட்களுக்கு முன்னாடி கணவர் இறந்து போயிட்டார். இப்போ வந்து மனைவியும் அந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், இவங்க தான், இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க என்ன, அவங்க பேசும்போது சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடை வந்து சடனாக புல்டோசர் வச்சு கண்ணு முன்னாடியே இடித்த மாதிரி இருக்குது. சடனாக 3 பேர் இல்லை, 2 வாரத்தில் 3 பேர் யாருக்கிட்ட நான் வந்து காலையிலேருந்து இரவு வரை கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தனோ, பேசிகிட்டு இருந்தனோ, என்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தனோ, 3 பேரும் இப்போ சடனாக இல்லை, 3 ஆண்கள். ஸோ இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை சொல்லும் பொழுது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, கூடுமான அளவு வெளியில் போகாமல் இருக்கிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தனிமைப்படுத்திக்கிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். கவர்மெண்ட் இஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட் வந்து கையை விரிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை. கர்நாடக கவர்மெண்ட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கிற லெவலுக்கு போயாச்சு.
சில பேர் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. என்ன எடுத்தாலுமே அவங்க அவங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை அவங்க செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலை அப்படின்னும் பொழுது நவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் மோர் வித் பீப்புள் நாட் வித் பொலிட்டீஷியன்ஸ். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும், நமக்கான வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு நம்ம நல்லா வாழும் பொழுதும் நம்ம ஒருவேளை வீழும் பொழுதும் அதுக்கு அரசியல்வாதியை வந்து காரணம் சொல்ல போகிறதில்லை, நாம் தான் நமக்கான காரணம் அப்படின்றத கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ இது அந்த கேள்வி. இப்போது அடுத்த ஒரு கேள்விக்கு வரேன். வருங்கால தலைமுறைக்கு தேவையான இயற்கை வளங்களை நாம் இந்த பூமியில் விட்டு வைப்போமா? இந்த கேள்விக்கு என்னுடைய பதிலை நான் சொல்ல விரும்புறதுல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். எனக்கு வந்து பிளாஸ்டிக் இல்லாமல், செயற்கைத்தனம் இல்லாமல், செயற்கை உபகரணங்கள் இல்லாமல் இயற்கையாகவே வாழணும் அப்படின்னு பேசுறது எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு ரிவர்ஸ்ல அந்த மாதிரியான செயற்கை பொருட்களை உபயோகிக்கிறதும் தவிர்க்க முடியாத காரணங்களாகவும் இருக்கு சில விஷயங்கள். எல்லாத்தையும் சொல்ல முடியல, சில விஷயங்கள். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நாம வந்து நம்முடைய செயற்கை உபயோக அல்லது உபகரணங்களை உபயோகிக்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயற்கை வளங்களை நாம் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்க வாய்ப்பு. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் இதெல்லாம் பேசலாம், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் உட்கார்ந்துருக்கிற சேர் வந்து பிளாஸ்டிக். ஸோ நான் என்னோடய ட்ரைபாடில் இருக்க ஸ்டீல், அதில் பிளாஸ்டிக் இருக்குது. மொபைல் கவர், சி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட, மக்கிறது மக்காதது அப்படின்னு என்ன பேசினாலுமே, இயற்கை சார்ந்த விஷயங்கள்லேருந்து விலகும் பொழுது சில விஷயங்களை நாம் வந்து பயன்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ, தவிர்க்க முடியுமோ, அதை செய்யறது தான் இயற்கைக்கு நாம் கொடுக்குற மிகச்சிறந்த ஒரு 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 உதவியாக இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, தீராவுலா வந்து பண்ணப்போ சிவகங்கை டீம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், திங்கர் குமார், ஜவஹர் கிருஷ்ணன் சார் எல்லாம் இருக்கீங்களா? அந்த தீராவுலால அவங்க வந்து பார்த்து பார்த்து பிளாஸ்டிக் வராமல் இருக்கணும்னு பண்ணாங்க. ஒன்னொன்னையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து ஒன்னொன்றுக்கும் பிளாஸ்டிக் வராமல், இப்போ சாப்பிட்றதுனா கூட அது வந்து அந்த அந்த நம்ம அந்த மட்டையில் ஒரு பிளேட் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அது அதாவது முடியலை. இப்போ இவ்வளவும் பேசிட்டு நம்ம வந்து காரில் போகிறோம், காரில் பிளாஸ்டிக் இல்லையா அப்படின்னு வீம்பு பேசுனா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். உபயோகப்படுத்த வேண்டிய ஏரியாஸில் எஸ் வேறு வழி இல்லை. அதே சமயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ அவ்வளவும் வந்து இயற்கைக்கு நாம் வந்து செய்கிற மிகப்பெரிய உதவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது ஒரு வண்டர்ஃபுல் க்வெஸ்சன். சுற்றம் போற்றுதல் அன்றும் இன்றும். முதல்ல சுற்றம் போற்றுதல் அப்படின்னா என்ன உங்களுடைய பார்வையில், கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன். அது என்ன சுற்றம் போற்றுதல்? சுற்றம் போற்றுதல் அப்படின்னா என்ன டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தகவலை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐசிஎம்ஆர்லேருந்து முக்கியமான பீப்புள் பேசின விஷயங்களை நான் படிக்கும் பொழுது எனக்கு நான் யோசிக்கிற ஒரு வித விஷயம் வந்து, இன்னும் 2 மாத அளவிற்கு இரு மாத அளவிற்கு இந்த லாக்டவுன் பீரியட் இருந்தால் பெட்டர் அப்படின்றதான் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 10 நாளில் சரியாயிடும், 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதனுடைய தொடர்ச்சி வந்து அநேகமாக இப்போ மேன்னா ஜூன் ஜூலையில் தான் நாம் திரும்ப எல்லாரும் நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம மைண்டில் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிடலாம். 2 மாத அளவிற்கு
ஃபைன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது சுற்றம் போற்றுதல். சுற்றம் போற்றுதல் வந்து ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் தான். சுற்றமும் நட்பும் அப்படின்னு சொல்லுவோம், நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் அந்தவங்கள. ஆமாம், அதில் அந்த போற்றுதல் அப்படின்றது, போற்றுதல்னால் பொதுவாக நம்ம என்ன இப்போ அரசியல்வாதிகள்ட்டிருந்து நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம், போற்றி புகழறது அப்படின்னு அப்படி போயிடுச்சது. அல்லது போற்றுதல் அப்படின்னா இன்னொரு பார்வை வந்து பாராட்டுதல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டும் இல்லை. போற்றுதல் அப்படின்றது சுற்றம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களோட இருக்கிற உறவு வந்து ஒவ்வொரு முறை நாம் பார்க்கும் பொழுதும் அல்லது பார்க்காத போதும், பார்க்கலை பார்க்குறோம், பேசுகிறோம் பேசலை, ரெண்டுமே நடக்கலைன்னாலும் அவங்களோட உறவு வந்து அடுத்த இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் அழகாக ஆக்கிறது அப்படின்றது தான் சுற்றம் போற்றுதல். இப்போ பார்க்காத போது எப்படி சார்? பார்க்காத போது நீங்கள் ஒரு சில உறவுகளை நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தாலே அழகா வளரும். ஒரு சில உறவுகளை நாம எதுவும் பண்ணாம வச்சிருந்தாலே அது அழகா வளரும். அது இந்த செடி மரம் வளர்ற மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அழகா வளரும். நிறைய உறவுகளை நாம வந்து நாம போய் எதையோ பண்ணிதான் கெடுத்துருவோம். ஸோ அதுதான் பார்க்காத போதும் பேசாத போதும் அப்படின்னு சொல்கிறேன். பார்க்காத போதும் பேசாத போதுமே அந்த உறவு அழகாக வளர்ந்துடும். ரைட். அப்போ பார்த்து பேசும் பொழுது நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது கேள்வி என்னென்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி இருக்கு, இதுதான் கேள்வி. முதல்ல சுற்றம் போற்றுதல்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்குது, இந்த காலத்தில் எப்படி இருக்கு. சுற்றம் போற்றுதல் அப்படி வந்து அந்த காலத்தில் எனக்கு எனக்கு இப்போ நான் என்னுடைய பார்வையிலிருந்து சொல்கிறேன். 1980களில் 85 அது வர எனக்கு 78-85 அது வர அந்த ஒரு சிறு வயது ஞாபகங்கள்னு ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஞாபகங்களில் யோசித்து பார்த்தா அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா மனிதர்கள் நம்முடைய கண்ணை பார்த்து பேசினாங்க, நம்மை நோக்கி பேசினாங்க, நம் கண் பார்த்து பேசினாங்க. அவங்களுடைய விசாரிப்புகளில் வந்து உடல் நலம் பிரைமரியாக இருக்கும். முதல் வார்த்தை பெரும்பாலும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, சாப்பிட்டீங்களா, அடுத்தது வந்து உடல் நலம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் தொழில் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு இன்னும் மற்ற நம் உறவு சார்ந்த மனிதர்களை பற்றிய விசாரிப்புகள், அப்புறம் ஊர் எப்படி இருக்குது, மழை பெய்ததா, கம்மாய் நிரம்பி இருக்கா, ஏரி கம்மாய் ஆறு ஆற்றில் தண்ணி போகுதா, விவசாயம் எப்படி இருக்குது, இந்த பேச்சுகளெல்லாம் அந்த காலகட்டத்தில் பேசினது என் காதில் இன்னமும் இருக்குது. சிறு வயதில் இந்த மாதிரி நான் பெரியவர்கள் பேசி நான் பார்த்துருக்கேன். அப்போ உள்ள சுற்றம் போனதில் போற்றுதலில் வந்து இந்த பார்வைகள் இந்த தலைப்புகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் முதல்ல கேட்குற கேள்வி, பெரும்பாலானவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் முதல்ல கேட்குற கேள்வி, இரண்டு கேள்விகள் இருக்கும். ஒன்று, சார்ஜர் இருக்கா? ரெண்டாவது, வைஃபை இருக்கா? ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே அப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் மனிதர்களோட கண்களோட பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வீடு எப்படி இருக்குது, மனைவி எப்படி இருக்காங்க, குழந்தைகள் எப்படி இருக்காங்க, கணவர் எப்படி இருக்காரு, பையன் நல்லா படிக்கிறானா, இப்போ வந்து 6வது படிப்பானே அப்படின்னு கேட்குற அந்த பக்குவமெல்லாம் இப்போது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் முதல் பேஸ் வந்து சார்ஜர் எங்கே இருக்குது, இந்த இதுக்கான சார்ஜர் உங்கள்கிட்ட இருக்கா, நான் மறந்துட்டு வந்துட்டேன், அல்லது வைஃபை இருக்கா, பாஸ்வேர்டு என்ன. ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் சுற்றம் போற்றுதல் அப்படின்றதில் கவனிக்கலாம். பட் அது பேசிக் தானே, மொபைல் வந்து கையில் இருக்கணும், அதனால் அது பண்ணுறது கரெக்ட் தானே, பண்ணுறது கரெக்ட் இல்லை, ஃபஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்து அது ஒரு பேசிக் தேவைன்றதுக்கு பண்ண உடனே எப்படி இருக்கீங்க, உடல் நலம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, உங்கள் சார்ந்த நிறுவனம் எப்படி இருக்குது, உங்கள் சுற்றத்தார் எப்படி இருக்காங்க, நட்பு வட்டாரம் எப்படி இருக்குது, மழை பெய்யுதா, இந்த கேள்வியெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மழை பெய்யுதான்ற கேள்வி வந்து நம்ம கேட்குறோமான்னு தெரியல.
உங்க ஊர்ல மழை பெய்ததா அப்படின்றது வந்து என்னுடைய சிறு வயதுகள்ல பெரியவங்க ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்தா கேட்டுக்குவாங்க. அந்த கேள்வி, அந்த கேள்வி தெரியல, அந்த கேள்வியெல்லாம் எனக்கு இன்னும் பதிஞ்சிருக்கு, யதார்த்தமாவே வரும். ஸோ மழை பெய்ததா, ஆற்றுல தண்ணி போயிருக்கா, கம்மாய் நிரம்பி இருக்கா, இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஏரி நிரம்பி இருக்கா, குளம் குட்டை, அதை பற்றிய பேச்சு வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு 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 பேச்சு இன்னைக்கு இருக்கா? சுற்றம் போற்றுதல்ல அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் இந்த வித்தியாசத்தை நான் இப்ப சொல்றேன். அதே மாதிரி சாப்பிட்டீங்களா, அது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு பரிமாறுவாங்க. நான் தனக்கு செஞ்சதெல்லாம் பரிமாறுறது, நான் இந்த ஃபேமிலியில இந்த பரிமாறுதல் அப்படின்னு வர்றப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே பரிமாறுறது வந்து வந்தவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு பரிமாறுறது. நமக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் சமைச்சு பரிமாறுறது இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பமானது நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி, நமக்கு இது தெரியும்னு சொல்லி அவங்களோட பர்மிஷனோட சமைச்சு கொடுக்கறது தான் மிகச்சிறந்த பரிமாறுது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி வேற வழியில் சாப்பிட்டு போ அப்படின்றது இல்லை. நானே ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஐ வாஸ் இன் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நான் அங்கே போயிருந்தேன். அது அஸ்ஸாமிஸோட உணவு, அதை நான் சாப்பிட்றேன். எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் பிடிக்கல, இருந்தாலும் ஏதோ சாப்பிட்றேன். நான் வந்து எனக்கு என்ன எது அதில் பெட்டராக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றேன். கடைசியாக அவர் அவங்க அந்த ஒய்ஃப் வந்து இந்த பொரியல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து வைக்கிறாங்க. எனக்கு போதும்னு சொல்கிறேன், போதும், இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, போதும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து இல்லை 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 வைங்க வைங்க வைங்கன்றாங்க, இல்லை இல்லை போதும் அப்படின்னு. சரி போதும்ன்ட்டு அவங்க நிறுத்துறாங்க. அவங்க போதும்னு நிறுத்தும் போது கணவர் என்கிட்ட, கணவர் தான் எனக்கு அறிமுகம், கணவர் வந்து என்கிட்ட கிட்ட வந்து காதில் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க, இல்லைன்னா அவள் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு எனக்கு தான் கொடுப்பா, நான் சாப்பிடாம இருக்கணும்னா நீங்கள் சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுக்கு பேர் வந்து பரிமாறுதல் இல்லை, இது வந்து பரிமாறுதல் அல்ல. பரிமாறுறது அப்படின்றது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க ஏதாவது மெடிக்கேஷன் ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களா, ஏதாவது மேபி டயட்டில் இருக்காங்களா, இல்லை அவங்களுடைய காலையில் மதியம் இரவு சாப்பிடுகிற பார்வை என்ன, அதையெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு மிகச்சிறந்த பரிமாறுதல். அதனால் அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி சுற்றம் போற்றுதல் அந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் எப்படி இருக்குன்றத நான் இங்கே எனக்கு தெரிந்த வகையில் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இது உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரேமா வெங்கடேஷ் மேடமை இங்கே பார்க்க முடிஞ்சது இப்போது, ஐ திங்க் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல பிரேமா வெங்கடேஷ் மேடம்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களை இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நேற்று இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒன்று, நம் சார்ந்த உறவுகளில் யார் யாரெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்காங்களோ அவங்களுக்காகனு ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு செய்தோம். அது அது வந்து உங்களுக்கும் அது அந்த பலன் வந்து சேரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒரு அருமையான கேள்வி இது, நன்றி. இந்த மாதிரியான கேள்விகள், இந்த கேள்விகள்லாம் எவ்வளவு நமக்கான நினைவுகள் எல்லாம் கொண்டு வருது பார்த்தீங்களா, கடந்த காலம், நிகழ்காலம், நாம் எங்கே தப்பு பண்ணுறோம், இப்படியெல்லாம் இருந்ததே, அதெல்லாம் நாம் இன்னும் எப்படி, இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்பா பெட்டர் சார், வெரி குட், வாழ்த்துக்கள், வந்துடுவார் ஜம்னு, மீண்டும் சந்திப்போம், நான் சென்னை வரும்போது அப்பாவை பார்க்குறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த காலகட்டங்களில் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு எப்போவுமே வீட்டுக்கு வெளிப்புறமாக ஒரு ஒரு வாளியில் தண்ணி இருக்கும், அதில் வந்து கையும் காலும் கழுவிட்டு தான் வெளில வருவாங்க. அது என்ன மாதிரியான வீடாக இருந்தாலும் அந்த பழக்கம் உண்டு. இன்றைக்கி நமக்கு இந்த பரவுகிற விஷயங்களெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அது எவ்வளவு எவ்வளவு ஒரு சுகாதாரமாக நாம் வந்து அப்போ இருந்திருக்கோம். இந்த சுற்றம் போற்றுதல் அதெல்லாம் வருது,
வரும்போது அவங்களுக்கு தண்ணி கொடுத்து கை கழுவி கால் கழுவிட்டு டவல் கொடுத்து தொடச்சிட்டு அப்புறம் தான் வருவாங்க அப்படி நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ எனிஹவ் இந்த இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கேள்வி. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நிகழ்வினுடைய அழகு உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் கேட்குற கேள்விகளில் இருக்குது. ஸோ அதனால் நன்றி இந்த கேள்விக்கு. இந்த இக்கட்டான சூழலில் மனதை திடமாக வைத்துக் கொள்ள என்னென்ன முயற்சிகளை எடுக்கலாம்? மனதை திடமாக வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனதை திடமாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்யும் பொழுதே, மனதை திடமாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே நீங்கள் மனதை மனது திடமாக இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்க. ஐ ரிப்பீட் திஸ் அகைன். அதுக்கு முன்னாடி பிரேமா வெங்கடேஷ் அவங்க சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் படிச்சிருவோம். எனக்கு பொண்ணு எல்லாம் பாசிட்டிவ். ஒசூரில் சம்பந்தி வீட்டில் தனியாக குவாரண்டைன். ஆ அதனால் அந்த குவாரண்டைன் பற்றி நம்ம நிறைய இங்கே பேசணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குவாரண்டைனில் இருந்துக்கிறது நல்லது. இப்போ இந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். அந்த கேள்வி இங்கே யாராவது ஒருத்தங்க டைப் பண்ண முடியுமா, நான் என்ன கேள்வி சொன்னேன்றது? ஏன்னா எனக்கு நான் பிரேமா வெங்கடேஷ் அவங்க பற்றிய சிந்தனைக்கு போயிட்டு திரும்ப வரேன். என்ன கேள்வி நம்ம பேசிட்டு இருந்தோம்? இந்த இக்கட்டான சூழலில் மனதை வந்து திடமா வைத்துக் கொள்வது எப்படி? இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில மனசை நாம திடமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே, திரும்பவும் சொல்றேன், மனதை திடமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே நாம இப்ப இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம மனசு திடமா இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்றோம். மனசு திடமா இல்லைன்றவங்க தான் மனசை திடமா வச்சுக்கணும் அப்படின்றத நோக்கி போவாங்க. ஸோ முதல்ல அந்த பார்வையில இருந்து நம்ம வெளில வரலாம். நம்ம ஆல்ரெடி திடமா தான் இருக்கோம். ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும்னா, சுற்று வட்டாரத்தில் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்லாம் கேள்விப்படுற லெவலுக்கு, அதை டைஜஸ்ட் பண்ணுற லெவலுக்கு நாம் இருக்கோம்னாலே நம்ம மனசை நம்ம திடமாக வச்சுருக்கோன்னு தானே அர்த்தம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரல, அடுத்தது வந்திருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த கேள்விப்படுகிற விஷயங்களை வந்து டைஜஸ்ட் பண்ணுறோம். அப்படின்னா இப்பவே நம்ம ஆல்ரெடி திடமா தான் இருக்கோம், ரைட்? அப்ப அந்த திடமா இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான, இன்னும் கொஞ்சம் நம்முடைய திடத்தினுடைய அந்த ஒரு பர்சன்டேஜ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்களை வந்து நாம செய்யலாம். என்னை பொறுத்தளவு நான் பண்ற ஒரு விஷயத்தை இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் ஒன் வந்து, நீங்க எத்தனை பேர், நான் சொல்றது ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸசைஸ், ஆனால் அதை எத்தனை பேர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து கடந்த முறை போன வருட COVID-19 இந்த லைவ் 5 PM லைவ்லேயே இதை சொல்லியிருக்கேன். காலையில் எழுந்த பிறகு உங்களுக்கு பிடித்த இயற்கைக்கோ அல்லது கடவுளுக்கோ முதல்ல நன்றி சொல்கிறது அப்படின்றது சைக்காலஜிக்கலாக இயற்கையோ அல்லது கடவுளோ நம்ம கூட இருக்குது அப்படின்ற ஒரு திடத்தை நமக்கு கொடுக்கும். உளவியலாக நாம் வந்து திடமாக உணர்வோம். காலையில் எழுந்திருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, காலையில் எழுந்திருக்கீங்க. நேற்று நைட்டு படுத்ததில் நிறைய பேர் இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கல. நாம் நேற்று நைட்டு படுத்து இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சிட்டோம். அது அப்போ ஹவு பிளஸ்டு வி ஆர். அப்போ அதுக்கு யாருக்கு தேங்க் பண்ணும்? ஒன்று, நீங்கள் நம்புகிற கடவுளுக்கோ அல்லது ஏதோ சக்திக்கோ அல்லது இயற்கைக்கோ. காலையில் எழுந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஒரு நன்றியை வந்து ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ கண்களை மூடி சொல்லிடுறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா சைக்காலஜிக்கலாக நம்ம கூட, இப்போ நீங்கள் விரும்புகிற கடவுள் என் கூட இருக்கார், நான் விரும்புகிற சக்தி என் கூட இருக்குது, நான் விரும்புகிற இயற்கை என் கூட இருக்குது
அப்படின்றது தான் உங்களுடைய மனதினுடைய திடத்தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அந்த பர்சன்டேஜை அதிகப்படுத்தும். பார்த்துக்கலாம், எல்லாம் இவர் இருக்கார் என் கூட, இவங்க இருக்காங்க என் கூட அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு, அது வந்து நம்மளுடைய நம்ம மனதினுடைய திடத்தினுடைய பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி செகண்ட் விஷயம், ஐ திங்க் யாமினி சிவரா மழக எழுதிட்டாங்க, நீங்கள் உறங்க போகும் பொழுது, இப்போ இன்னைக்கு காலையில் கண் விழித்த பல பேர் இன்னைக்கு நைட் இல்லை, இன்னைக்கு காலையில் கண் விழித்த பல பேர் இன்னைக்கு நைட் இல்லை, இன்னைக்கு காலையில் கண் விழித்த நாம இன்னைக்கு நைட் இருக்கோம். நான் இந்த பேண்டமிக் டைமை சொல்ல எப்பவுமே சொல்கிறேன், பேண்டமிக் டைமோட இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். காலையில் முடித்த கண் முழித்த நிறைய பேர் வந்து இல்லை, இன்னைக்கு நைட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனால் நாம் காலையில் கண் முழித்து இரவு வந்து நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நல்லா தூங்க போகிறோம். நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கோட் ஒன்று போட்டிருந்தேன், இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் ஆன் யுவர் ஓன் பெட் தென் யூ ஆர் பிளஸ்ட் அட் திஸ் பர்டிகுலர் டைம். உங்களோட ஓன் பெட்டில் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். இது பேண்டமிக், பட் நார்மலாகவே சொல்கிறேன், இஃப் யூ ஆர் இன் த சேம் வே லைக் ஹவ் யூ வோக் அப் இன் த மார்னிங், காலையில் எழுந்த மாதிரியே தான் உங்கள் உடம்பு இருக்குது ஈவினிங் அல்லது நைட்டு தூங்க போகும்போது அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட். ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு எதுவும் ஆகலை, யூஆர் ஓகே, யூ ஆர் டூயிங் வெல். அப்போது நைட் படுக்கும் பொழுதும் நீங்கள் விரும்புகிற அதே கடவுளுக்கு, அதே சக்திக்கு, அதே இயற்கைக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு தூங்கும் பொழுது, when you become unconscious that sleep, when you become conscious that is wake up. ரெண்டுத்துலயுமே இந்த கடவுளோ இயற்கையோ அந்த சக்தியோ நம்ம கூட துணை இருக்கு அப்படின்றது தான் ஒரு மிகச்சிறந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து தைரியமாக தான் இருக்கோம், ஆனால் இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் இட் கிவ்ஸ் எ ஹியூஜ் சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் வித்தின் அஸ். ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, முதல்ல இயற்கை நம்ம கூட இருக்கா, ஒரு சக்தி நம்ம கூட இருக்கா, கடவுள் நம்ம கூட இருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இல்லை, இருக்காங்களா தெரியல. அதுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் டெஸ்ட் இருக்கான்னா இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்குது, இப்போது நாம் விரும்புகிற கடவுள் நம்ம கூட இருக்கார், நாம் விரும்புகிற சக்தி நம்ம கூட இருக்குது, நாம் விரும்புகிற இயற்கை நம்ம கூட இருக்குதுன்னு நினைக்கிறது அந்த பிளசிபோ எஃபெக்ட் சொல்லுவாங்க, நான் அப்படி நினைக்கிறதே நமக்கு ஒரு தனி தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். அதனால் இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து காலையிலையும் இரவும் குறிப்பாக நாம் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நேற்று இரவு படுத்த எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கல, நாம் எந்திரிச்சிட்டோம், தேங்க்ஸ் டு நேச்சர், தேங்க்யூ. அதே மாதிரி இன்னைக்கு நைட் நாம் படுக்க போகும்பொழுது, இன்னைக்கு காலையில் எழுந்து இன்னைக்கு நைட் படுக்கிறதுக்குள்ளே உலகத்தில் என்னென்னமோ நடக்குது இல்லையா. ஆனால் நாம் வந்து காலையில் எழுந்த மாதிரியே இன்னைக்கு நைட் போய் படுக்கிறதுக்கு தயாராகிறோம். அப்போ ஹவு ஃபார்ச்சுனேட் வி ஆர், 700 கோடி பேரில் இந்த பூமியில் 700 கோடி பேரில் நீங்கள் ஒருத்தர் காலையில் எழுந்த மாதிரியே நைட் போய் படுக்கிறீங்க, ஹவு பிளஸ்டு யூ ஆர், அதை வந்து தேங்க்ஃபுல்லாக நீங்கள் வந்து சொல்லலாம். அது வந்து உங்களுடைய மனதினுடைய திடத்தின் அளவை, பர்சன்டேஜை, சதவிகிதத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு பதில். ஃபைன், இந்த ஒரு பதிலோட இன்னைக்கு நாம் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கேள்வி பதில்கள் இப்போ ஒரு 2-3 நாட்களாக கவனிக்கிறேன், நிறைய வித்தியாசமான கேள்விகள் வர ஆரம்பிக்குது, வித்தியாசமான பார்வைகள்லேருந்து, வித்தியாசமான சிந்தனைகள்லேருந்து, வித்தியாசமான பர்செப்ஷன்ஸ்லேருந்து, அப்புறம் வித்தியாசமான ஏரியாஸ்லேருந்து அப்படியெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுதான் இந்த நிகழ்வுக்கு செழுமை சேர்க்கும். எவ்வளவு சிறப்பான கேள்விகளை நம்ம யோசித்து அனுப்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யம் வந்து கூடிக்கொண்டே போகும். கேள்விகளை நாம் எங்கெங்கேயோ தேட வேண்டாம், நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நம்ம மனசில் என்ன தோணுதோ, இப்போ ஒரு ஒரு டிவியில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அதுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஒரு கேள்வியாக தோணும்,
கேள்வியாக தோன்றத உடனே வந்து நம்ம எழுதி அனுப்பலாம். அப்போ அதை வந்து நம்ம பேசும் பொழுது, நமக்குள்ளே பேசும் பொழுது வேறு வேறு விதமான பார்வைகள் நமக்கு கிடைக்கும். அதில் வந்து காஷியஸாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய தகவல்கள் கிடைக்கலாம். இல்லை நம்ம பண்ணுறது சரிதான், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்ற ஒரு ஒரு ஆசுவாசம் சொல்லுவாங்க, அது கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 கேள்விகள் உங்கள்கிட்ட வரட்டும். லாக்டவுன் வந்து என்னுடைய பார்வையில் 2 மாதம் அளவுக்கு தொடரும்னு நான் நம்புகிறேன். லாக்டவுன் இருக்கிறவரை நிச்சயமாக 5 PM இருக்கும். கேள்வி பதில் நீங்கள் அனுப்புகிறவரை இந்த நிகழ்வு தொடரும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல்.